ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ் வாஷ் பாக்கெட் இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த பேக்கெட் எடுத்து இந்த மாதிரி மேலே கட் பண்ணிக்கிறேன். நான் மேலே உள்ளதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் முன்னாடி உள்ளதை இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் மெட்டாலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து நான் அடிச்சுக்கிறேன் ஃபுல்லாக. இந்த பேக்கெட் ஃபுல்லாக உள்ளேயும் நான் இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் அடிச்சிட்டேன். இப்போது இதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கட் பிஎல் பீட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி கட் பண்ணல, அந்த ஓரத்தில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த ஓரம் ஃபுல்லாக நான் சுற்றி ஒட்டிக்கிறேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணி. பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன். இப்போது இதை காய வச்சுக்கலாம். அடுத்து இப்போது கருவேப்பிலை காம்பு இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். இப்போது இந்த கருவேப்பிலை காம்பு அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கசக்கிக்கிறேன். கசக்கிட்டு இதில் ஒட்ட போகிறேன். இப்போது அந்த காம்பில் முனையில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பேப்பர்லேயும் நான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கிறேன். ப்ரெஸ் பாருங்கள், நல்லா ஒட்டிட்டேன். இப்போ அடுத்து நான் மண் எடுத்திருக்கேன். அந்த மண்ணில் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லா மண்ணிலையும் அந்த பெயிண்ட்டை நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நாம் பண்ணி வச்சோம்ல அந்த காம்பு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மண் பண்ணி வச்சோம்ல அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கணும். பாருங்கள், இப்போது பாருங்கள் ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி இப்போ கிடச்சிருச்சு. இப்போது அதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு உள்ளன் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு நான் நாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாட் பண்ணிட்டேன். இப்போ இதை சேஃபாக நான் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இந்த ஷேப்பில் ஒரு ஒயிட் கிளிட்டர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கெட்டில் பின்னாடி பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் பட்டன் நான் வச்சுக்கிறேன். பாருங்கள் இது கொஞ்சம் கீழே ப்ளைனாக இருக்குல்ல, அதனால் கீழே வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் ப்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் கீழே. இப்போ அந்த கிளிட்டர் ஷீட்டுக்கு மேலே உள்ள இதில் இந்த பீட்ஸ் இருக்குல்ல, பிஎல் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் காட்டுறேன். இப்போ கீழே கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ரிப்பன் எடுத்து ஒரு டெக்கரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. இதை எடுத்து நான் அந்த கீழே ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஹாட் க்ளூ வச்சு இந்த மாதிரி க்ளூ வச்சு நான் ஒட்டிக்கிறேன். கீழே ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஒரு அழகான மினி பொக்கே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சு. இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.